SRM Institute of Hotel Management. வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை ரத்து செய்தது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை காட்டுவதாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொது செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இன்றைக்கு நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இந்த நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நேற்று இரவு திடீரென்று இன்று நடைபெற வேண்டிய முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ரத்து செய்துள்ளது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. இது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார போக்காகவும் ஒரு அராஜக போக்காகவும் ஒன்றிய அரசாங்கம் பிப்ரவரி மாதம் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வில் முறைகேடு செய்தால் அதில் வந்து தவறுகள் செய்தால் அவர்களுக்கு 10 ஆண்டு வரை தண்டனை வழங்கலாம், 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கலாம். புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அந்த தண்டனை வழங்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து.